தமிழகத்தில் இன்று கோவை நீலகிரி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 20,000 கனஅடி வரும் நீர்வரத்து. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க 2வது நாளாக தடை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. வினாடிக்கு 16,577 கனஅடியில் இருந்து 20,910 கனஅடியாக உயர்ந்தது. நீலகிரி மாவட்டம் தெப்பக்காடு மாயாற்றில் தொடர் வெள்ளப்பெருக்கால் 2வது நாளாக மூழ்கிய தரைப்பாலம். போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் மசினகுடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் மக்கள் தவிப்பு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பவானி ஆற்றில் 2வது நாளாக தொடர் வெள்ளப்பெருக்கு. நீர்வரத்து அதிகரித்துக் கொண்டே வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. குற்றாலம் பேரருவியில் குறையாத வெள்ளம். சுற்றுலா பயணிகள் குளிக்க 4வது நாளாக தடை. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குளிக்க 2வது நாளாக தடை. கனமழையால் நீர்வரத்து நிற்காமல் வருவதையடுத்து உத்தரவு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் முல்லை பெரியாற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ தடை. கேரளாவின் பாம்பாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அமராவதி அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் கணிசமாக உயர்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு உதவியதாக வில்லிவாக்கம் இன்ஸ்பெக்டராக இருந்த பிருத்விராஜ் கைது. மோசடி நிலத்துக்கான சான்றிதழ்களை போலியாக உருவாக்கியதாக புகார் எழுந்ததால் சிபிசிஐடி போலீசார் நடவடிக்கை. நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நில அபகரிப்பு வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் திருச்சி மத்திய சிறையில் அடைப்பு. 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க கரூர் மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவு. அரசியல் பழிவாங்குவதற்காகவே நில அபகரிப்பு வழக்கு. கைதான முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் குற்றச்சாட்டு. அரசியல் பழிவாங்கும் வழக்கு நீதிமன்றத்தில் சந்திப்போம். அரசியல் பழிவாங்கும் வழக்கு நீதிமன்றத்தில் சந்திப்போம். சென்னை சிபிசிஐடி அலுவலகத்தில் 7 மணி நேர கிடுக்குப்பிடி விசாரணை முடிந்ததும் இறுகிய முகத்துடன் வெளியே வந்த பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன். நெல்லை அதிவிரைவு ரயிலில் பிடிப்பட்ட 4 கோடி ரூபாய்க்கும் தமக்கும் சம்பந்தம் இல்லை என பேட்டி. இந்த பணத்துக்கும் எனக்கு எந்த மாதிரி சம்மந்தம் இல்லை. நான் வந்து திருநெல்வேலியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தேன்.
யாரோ ட்ரெயினில் பிடிப்பட்ட பணத்திற்கு விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. போயிட்டு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தில் காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட 7 போலீசார் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். சாராய விற்பனையை தடுக்க தவறி அலட்சியமாக செயல்பட்டதாக கூறி நடவடிக்கை. காரைக்குடியில் ஆடி தள்ளுபடி விற்பனை அறிவிப்பை அடுத்து அதிகாலையிலேயே குவிந்த பெண்கள் கூட்டம். பட்டுப்புடவைகளை முண்டி எடுத்துச் சென்று வாங்கிச் சென்றனர். முஹரத்தை துக்க நாளாக அனுசரிக்கும் ஷியா பிரிவு முஸ்லிம்கள் நாட்டின் பல்வேறு இடங்களில் கருப்பு நிற உடை அணிந்து ஊர்வலம். பிரதமர் மோடி தலைமையிலான நிதி ஆயோக் அமைப்பில் மாற்றம். ஜேபி நட்டா, சிவராஜ் சிங் சௌஹான், பாஜக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த ராம்மோகன் நாயுடு, குமாரசாமி உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக நியமனம். கர்நாடகாவில் தனியார் நிறுவனங்களில் குறிப்பிட்ட பிரிவில் இனி 100% பணி கன்னடர்களுக்குத்தான். கன்னடர்களுக்கு கட்டாய வேலைவாய்ப்பு வழங்குவதற்கான இடஒதுக்கீடு மசோதாவுக்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல். ஆளுநருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடாது என்று மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் கண்டிப்பு. மேற்குவங்க ஆளுநர் அனந்த போஸ் தொடர்ந்த அவதூறு வழக்கில் உத்தரவு. பீகார் சிறையில் அடைக்கப்பட்ட தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதாவுக்கு திடீர் உடல் நலக்குறைவு. டெல்லி தீனதயாள் உபாத்யாய் மருத்துவமனையில் அனுமதி. மகாராஷ்டிராவில் பணியிட மாற்றத்திற்கு காரணமான புனே மாவட்ட ஆட்சியர் மீது பாலியல் துன்புறுத்தல் புகார். ஐஏஎஸ் பயிற்சி ரத்து செய்யப்பட்ட பூஜா பரபரப்பு குற்றச்சாட்டு. குஜராத்தில் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் மழைநீர் தேக்கம். சாலையில் பழுதாகி நின்ற வாகனத்தால் போக்குவரத்து பாதிப்பு. அசாமில் பிரம்மபுத்திரா ஆறு நிரம்பி ஊருக்குள் புகுந்த வெள்ளம். நிலங்கள் வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் சாலைகளில் வசிக்கும் மக்கள். கர்நாடக மாநிலம் ஹூப்ளியில் நகைக்கடைக்குள் புகுந்து கொள்ளையர்கள் கைவரிசை. கேஸ் கட்டர் வைத்து பூட்டை உடைத்தும் சிசிடிவி கேமராக்களை சேதப்படுத்தியும் நகைகளை அள்ளிச் சென்ற கொள்ளையர்கள். சென்னை ஜாம்பஜார் பாரதி சாலையில் தாறுமாறாக காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய 14 வயது சிறுவனால் பரபரப்பு. காரை மடக்கி பிடித்து கண்ணாடியை உடைத்து வாகன ஓட்டிகள் ஆவேசம். நாமக்கல் மாவட்டத்தில் குழந்தை விற்பனை விவகாரத்தில் கைதான அரசு மருத்துவரின் கிளினிக்கில் திடீர் சோதனை. டாக்டர் அனுராதாவுக்கு சொந்தமான இடங்களில் சீலை அகற்றி உள்ளே இருந்த ஆவணங்களை ஆய்வு செய்த அதிகாரிகள். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் நகை அழகு கடைக்காரரிடம் 7.5 லட்சம் ரூபாய் மோசடி. தனியார் வங்கி மேலாளர் உட்பட 2 பேர் கைது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே எல்லை பாதுகாப்பு படை வீரர் தூக்கிட்டு தற்கொலை. கடன் வாங்கியவர்கள் பணத்தை திருப்பித் தராத மன உளைச்சல் உயிரை மாய்த்துக் கொண்டது குறித்து விசாரணை. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் புனித சந்தியாகப்பர் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். கொடியேற்ற நிகழ்வில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு.